பொட்டல் காடாக இருக்கக்கூடிய அந்த வேப்பூர் திடலை காட்டி இதில் 95% நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் என்ன தவறு என்கின்ற ஒரு கேள்வியை தான் பிஜேபி கேட்டுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படாமலும் அதற்கான பொருளாதாரம் விடுவிக்கப்படாமலும் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. 3 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் செயல்முறைப்படுத்தப்படாமல் தமிழகம் புறக்கணிக்கப்படுவது நிச்சயமாக எதிர்க்கட்சி என்கின்ற பிஜேபிக்கு எதிராக திமுக செயல்படுகிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த செயல் திட்டத்தை இந்த எய்ம்ஸ் திட்டத்தை கொண்டு வருவதற்கு பிஜேபி அரசாங்கம் காலதாமதப்படுத்துகிறதா என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாகர்கோயிலிருந்து யாசர் என்கின்ற சகோதரர் தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வருமா வராதா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். சகோதரர் இந்த கேள்வியை ஏன் கேட்கிறார் என்று சொன்னால், சில நாட்களுக்கு முன்பு பிஜேபி கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து உரையாற்றிய பொழுது தமிழகத்தில் 95% பணிகள் நிறைவடைந்து விட்டது, மிக விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் என அவர் பேசினார். அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு விமர்சனத்துக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானது. என்ன காரணம் என்று சொன்னால், 2018 மதுரை வேப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்குவதாக முடிவெடுக்கப்பட்டது. 2019 நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல்லை நாட்டினார். கடந்த 3 ஆண்டுகள் கடந்தும் 45 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான எந்தவித கட்டுமான முயற்சிகளும் எடுக்கப்படாத நிலையில் பிஜேபியின் தேசிய தலைவர் நட்டா அவர்கள் 95% பணி நிறைவடைந்து விட்டதாக அவர் கூறியிருப்பது மிக கடுமையான கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானது. பணி நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் தேசிய கட்சியின், அதுவும் குறிப்பாக ஆளும் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படி செய்தியை சொல்கிறாரே என்கின்ற விமர்சனங்கள் கடுமையாக மக்களிடத்தில் எழுந்தது. ஆனாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய வகையில் பொட்டல்காலாக இருக்கக்கூடிய அந்த வேப்பூர் திடலை காட்டி இதில் 95% நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் என்ன தவறு என்கின்ற ஒரு கேள்வியை தான் பிஜேபி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இமாச்சல பிரதேசத்தில் குறிப்பாக பிஜேபியின் தேசிய தலைவர் நட்டா அவர்களுடைய சொந்த சட்டமன்ற தொகுதியான பிலாஸ்பூரில் நேற்றைய தினம் அக்டோபர் 5 இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி வைத்திருக்கின்றார். அப்ப பிற மாநிலங்களில், குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படாமலும் அதற்கான பொருளாதாரம் விடுவிக்கப்படாமலும் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. 2019 தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்படும் என அடிக்கல் நாட்டிய பிரதமர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகள் கடந்தும் அந்த மருத்துவமனை கட்டப்படாமல் இருக்கிறதே என்பதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் இமாச்சல பிரதேசத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கின்றார். அந்த திறந்து வைத்ததின் நோக்கமே மிக விரைவில் இமாச்சல பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது, அந்த சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டுதான் அவசர அவசரமாக இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அது மட்டுமல்லாமல் அவசர அவசரமாக இந்த திறக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவ பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இதுவரை 23 எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்படும் என செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை உருவாக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் பாட்னா, புவனேஸ்வர், ரிஷிகேஷ், போபால், ஜோத்பூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் முழுமையாக பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. மருத்துவ பேராசிரியர்கள் பணியில் அமர்த்தப்படவில்லை, ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்படவில்லை, மருத்துவ உதவியாளர்கள் பணியில் அமர்த்தப்படவில்லை, போதிய துப்புரவாளர்கள் பணியில் அமர்த்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
உள்ளடங்கிய அந்த குழு இன்றைக்கு அறிக்கையை சமர்ப்பித்து இருக்கிறது. அவசர அவசரமாக இந்த மருத்துவமனை தொடக்கப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், தேர்தலில் வாக்குறுதி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் பிற மாநிலங்களில் தொடங்கப்பட்ட மருத்துவமனைகளில் கூட இதுவரை 28% பணியாளர்கள் தான் இருக்கிறார்கள். என்ன நோக்கத்திற்காக இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படாமல் அவசர அவசரமாக இந்த மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டு இருக்கிறது. இதற்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். இந்த மருத்துவமனையின் நோக்கமே என்னவென்று சொன்னால், குறைந்தபட்சம் 750 to 1000 படுக்கைகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான மருத்துவமனையாக இது இருக்கும். அதிநவீன உபகரணங்கள் கொண்ட அறுவை சிகிச்சை வசதிகள் அதில் கிடைக்கும். அனைத்து நவீன உபகரணங்களும் அங்கு இருக்கக்கூடிய வகையில் அந்த மருத்துவமனை வடிவமைக்கப்படும். ஏழை எளியவர்கள் பயன்பெறுவார்கள் என்ற நோக்கத்திற்காக அந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு 250 குறைவில்லாமல் புதிய மருத்துவர்கள் உருவாக்கப்படக்கூடிய மருத்துவ கல்லூரியும் அதில் தொடங்கப்படும் என்கின்ற அந்த செயல் திட்டத்தின் கீழ் தான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் போதிய பேராசிரியர்கள் நியமிக்கப்படாததின் காரணத்தினால் மாணவர்களுடைய சேர்க்கை இல்லாமல் வெறும் மருத்துவமனையாக மட்டுமே பெயரளவில் மட்டுமே செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அப்போ இது போன்ற நிலையில் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வருமா என்கின்ற ஐயப்பாடு அனைத்து தரப்பு மக்களுக்கும் எழுவது இயற்கைத்தான். அந்த கேள்வியை தான் இவர் முன்வைத்திருக்கின்றார். அப்போ இன்றைக்கு எதிர்கட்சிகளெல்லாம் மிக கடுமையாக என்ன குற்றம் சாட்டை சொல்கிறார்கள் என்று சொன்னால், பிஜேபி எங்கு ஆட்சி செய்கிறதோ, எந்த மாநிலத்தில் ஆட்சி செய்கிறதோ அந்த மாநிலங்களில் உடனடியாக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி விடுவிக்கப்படுகிறது. ஆனால் பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசாங்கத்தின் செயல் திட்டங்களுக்கு மத்திய அரசு உடனடியாக நிதியை விடுவிப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைக்கிறார்கள். அது உண்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் 2018 அடிக்கல் நாட்டப்பட்டு 2019 பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த செயல் திட்டம் இத்தனை மாதங்கள், குறிப்பாக 3 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் செயல்முறைப்படுத்தப்படாமல் தமிழகம் புறக்கணிக்கப்படுவது நிச்சயமாக எதிர்க்கட்சி என்கின்ற பிஜேபிக்கு எதிராக திமுக செயல்படுகிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த செயல் திட்டத்தை, இந்த எய்ம்ஸ் திட்டத்தை கொண்டு வருவதற்கு பிஜேபி அரசாங்கம் காலதாமதப்படுத்துகிறதா என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. இதுவரை 1500 கோடி முதல் கட்டமாக நிதியை நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். இன்னும் 477 கோடி ரூபாய், மொத்தம் 1977 கோடி ரூபாய் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு சுகாதார நலத்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு தொகையும் அறிவிக்கப்பட்ட பிறகும் அந்த தொகை விடுவிக்கப்படாததன் காரணமாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் இன்றும் தொடங்கப்படாமலே இருக்கிறது. இன்றைக்கு ஜேபி நட்டா அவர்கள் கூறிய அந்த கருத்து பலரால் விமர்சிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவசர அவசரமாக மத்திய அரசாங்கம் 2026 எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான வரைபடங்கள் நிறைவு செய்யப்பட்டு பணிகள் முடிக்கப்படும், 2028 தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்படும் என்று அவசர அவசரமாக செய்தியை கூறியிருக்கிறது. அவை 2028 என்று சொன்னால் தமிழகத்தில் பெரும்பாலும் திமுக ஆட்சி நிறைவடைந்துவிடும். அடுத்து யார் ஆட்சிக்கு வருவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது தான் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு இதை காலதாமதப்படுத்துகிறதா மத்திய அரசு என்கின்ற கேள்வியும் நமக்கு எழத்தான் செய்கிறது. அப்போ நம்முடைய மக்கள் பயன்பெற வேண்டும், ஏழை எளியவர்கள் அந்த மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ வசதிகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவமனை நம் தமிழ்நாட்டிற்கு வராதா என இயங்கிய மக்களுக்கு பிஜேபியின் கூட்டணி கட்சி ஆட்சியில் இல்லை என்றால் அது வராது என்கின்ற ஒரு காரணம்தான் நமக்கு தெரிய வருகிறது. அப்போ இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை விடுவிக்காமல் காலதாமதப்படுத்துகிறதா, அல்லது 2028 திமுக ஆட்சி மாறி பிஜேபி கூட்டணியோடு ஏதாவது ஒரு ஆட்சி வந்தது என்று சொன்னால் அன்றைக்குத்தான் அந்த மருத்துவமனை புதிதாக தொடங்கப்படுமா என்கின்ற கேள்வியும் நமக்கு எழத்தான் செய்கிறது.
அப்போ நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஏழை எளியவர்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்த கட்டணத்தில் அல்லது இலவசமாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனைத்து மருத்துவ வசதிகளும் கிடைக்கும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு தற்போதைக்கு நிறைவேறாது என்பதே தெரிகிறது. 2028 என்பது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போதும் திமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப்பணி என்பது இன்னும் பல ஆண்டுகள் கடந்து செல்லலாம். ஒருவேளை தாமரை தமிழகத்தில் மலர்ந்தால் எய்ம்ஸ் வருமோ என்னவோ காத்திருப்போம் என்று கூறி என்னுடைய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.